ஹலோ மாமீஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஹார்லிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹார்லிக்ஸ் பவுடர் 8 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த பவுடர் நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் இல்லாட்டி சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கடையில் வந்து ஹார்லிக்ஸ்னெல்லாம் வாங்க போனீங்கன்னா அதில் வந்து நிறைய சுகர் அண்ட் அடிட்டிவ்ஸ், நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு 2 இயருக்கு மேலே தான் கொடுக்க முடியும். இந்த ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் 8 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 8லேருந்து ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். இதை தண்ணி விட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை வந்து சூடு பண்ணி நம்ம உரித்து வச்சுருக்க பாதாம் எல்லாம் சேர்த்து கருகாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 2-3 முந்திரி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஆறுறதுக்காக தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அதையுமே இந்த மாதிரி நம்ம பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கருக விடாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவை கருக விடாமல் அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வறுத்து விடுங்க. ஏன்னா இது ஈஸியாக கருகிடும். கருகிச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் எல்லாம் மாறிடும். ஸோ இதை நம்ம வந்து நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கணும். இது கருகக்கூடாது. பட் இதோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகி அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்குமே நல்லா வறுத்து விட்டுக்கணும். ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லைட் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் முந்திரியும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பனம் கற்கண்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த பனங்கற்கண்டு வந்து நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னஸை வந்து இந்த பவுடருக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சில் சேர்ந்துருக்கிற சளியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சளி வந்து சேராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த பனங்கற்கண்டே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பவுடர் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பவுடராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுடர் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம ஆற வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பவுடரை வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு வாட்டி கூட அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நல்லா அரையாமல் வந்திருக்கிற இதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஹார்லிக்ஸ் பவுடர் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க, இப்போ 1 கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹார்லிக்ஸ் பவுடர் எடுத்துருக்கேன். இதில் வந்து காய்ச்சி நல்லா சூடாக இருக்கிற பாலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 கப்லேயும் மாற்றி மாற்றி நல்லா ஆட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஹார்லிக்ஸ் ட்ரிங்க் வந்து ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கறது மாதிரி இருந்தால் நல்லா ஒரு வாட்டி கூட ஃபில்டர் பண்ணி கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பெஸ்ட் மாமி ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.